புதிய கல்விக் கொள்கை அதில் என்னங்க சிக்கல் அப்படின்னா பல பிரச்சனைகளை உள்ளடக்கினதாக இருக்குது அது வந்து மாணவர்களுடைய கல்வி தரத்தை உயர்த்துறதா சொல்லிவிட்டு நிறைய ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸை கொண்டு வர்றதா இருக்குது ரொம்ப நல்லா படிப்பவர்களுக்கு மட்டும் அல்லது பணம் நிறையா இருக்கிறவர்களுக்கு மட்டும் தான் கல்வி அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கிருப்போங்கிற அச்சம் இருக்குது எல்லா கல்லூரிகளும் அட்டானமஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அட்டானமஸ்னால் தன்னாட்சி தானே வந்து சிலபஸை முடிவு செஞ்சுக்கலாம் தானே வந்து தன்னுடைய கட்டணத்தை நிர்ணயிச்சிக்கலாம்ங்கிற ஒரு ஆபத்து இருக்குது அப்போ அவர்கள் அதிகப்படியான கட்டணம் வைப்பாங்க இரண்டாவது கடுமையான என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை ஒன்று அறிமுகப்படுத்துகிறாங்க என்டிஏ அப்படின்னு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னென்னா பன்னெண்டாம் வகுப்பு முடித்த எந்த மாணவரும் நிச்சயமாக அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை எழுதணும் அந்த என்ட்ரன்ஸ் டெஸை கிளியர் பண்ணுறதுக்காக நிறைய சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணப்படும் அதில் போய் படித்தால் மட்டும்தான் பாஸ் செய்யணும் அப்படின்ற ஒரு சூழல் வரலாம் நீங்கள் என்ன படித்தாலும் அது ஆர்ட்ஸ் காலேஜாக இருந்தாலுமே கூட நீங்கள் அந்த என்ட்ரன்ஸை கிளியர் பண்ணி அந்த மார்க்கின் அடிப்படையில் தான் சேர்க்கப்படுவீர்கள் இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங்க்கு டாக்டருக்கும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வரலாறுகள்ல இருந்திருக்கு ஆனால் இன்னைக்கு நீங்கள் என்ன படிக்கணும்னாலுமே அந்த என்ட்ரன்ஸ் தீர்மானிக்கும் சரி என்ட்ரன்ஸ் தீர்மானிக்கும்னா நமக்கு எதுக்கு இவ்வளவு நாளாக கல்வி ஒரு பொதுத் தேர்வுன்னு ஒரு விஷயம் நடந்ததுங்கிற கேள்வி இருக்குது ஆக இந்த என்ட்ரன்ஸுக்காக நீங்கள் செலவழிக்கணும் கல்லூரிக்கு போனால் கல்லூரியில் அது தன்னாட்சியான கல்லூரிகள் நிறையா வர்றதுனால அவர்கள் அதிகப்படியான காசு வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ ஏழை மாணவருடைய சூழல் என்னவாகும் சிறுவயதுலேருந்தே ஃபில்டரேஷன் ப்ராசஸ் அதிகமாது தேர்டு பிப்த்து எயித்துக்கெல்லாம் ஒரு காமன் டெஸ்ட்னு ஒன்று வைக்கும்போது அவர்கள் என்ன ஆவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு குழந்தை அதிகப்படியான ஒரு ப்ரெஷருக்குள்ளே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு கல்வி ஒரு கடுமையான ஸ்ட்ரெஸ்ஸாகவும் பணம் இருந்தால் மட்டும்தான் கல்வி அப்படிங்கிற சூழ்நிலையும் உருவாக்கக்கூடியதாக இருக்குங்கிறது இங்க பெரிய பிரச்சனையை உருவாக்கக்கூடும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா யார் அதிகமான அரசு கல்லூரியை நம்பியிருக்கிறார்கள் அரசு பள்ளியை நம்பியிருக்கிறார்கள்ங்கிறது முக்கியமானது அரசு பள்ளியில் படிக்கிறவங்க எண்பத்தைந்து சதவீத எஸ்சி மாணவர்கள் வந்து அரசு பள்ளியை தான் சார்ந்திருக்கிறார்கள் அதே எம்பிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுபத்தைந்து சதவீத எம்பிபிசி மாணவர்கள் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளியை தான் சார்ந்து இருக்கிறார்கள் அறுபது சதவீத பிசி மாணவர்கள் அதை சார்ந்து தான் இருக்காங்க ஆனால் இது அப்படியே எஃப்சி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வெறும் இருபத்தி நாலு சதவீத மாணவர்கள் மட்டும்தான் இந்த அரசு பள்ளியை சார்ந்து இருக்கிறார்கள் இது ஆர்டிஐ தகவல்